அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே. போன அத்தியாயத்துல குந்தவையும் அருள்மொழிவர்மனும் நந்தி மண்டபத்துல உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தத நம்ம பார்த்தோம். சேந்தன முதனும் பூங்குழலியும் அருள்மொழிவர்மனை நந்தி மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அந்த கால்வாயில கொஞ்சம் தூரத்துல போய் நின்னுட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். வானதி ஒரு தூணுக்கு பின்னாடி பாதி மறைஞ்சும் மறையாமையும் நின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். அக்காவும் தம்பியும் முதல்ல நலம் விசாரிச்சுட்டதையும் அதுக்கப்புறமா இலங்கையில நடந்ததை பத்தியும் சோழ நாட்டுல இப்போ நடந்துட்டு இருக்கிறத பத்தியும் சதிகாரர்களோட சூழ்ச்சிய பத்தியும் பேசிட்டு இருந்ததையும் நம்ம கேட்டோம். கடைசியா அருள்மொழிவர்மன் அவனுக்கு இருக்கிற கனவை பத்தி சொல்லிட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்துல இவங்க ரெண்டு பேரும் இன்னும் என்னென்ன விஷயங்களை பத்தி பேசிக்க போறாங்க, நந்தினி யாரு அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அக்காவும் தம்பியும் என்ன முடிவெடுக்க போறாங்க, வானதி அருள்மொழிவர்மனோட பேசுறாளா, சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அருள்மொழிவர்மன் அதுக்கப்புறமா சூடாமணி விஹாரத்துக்கு திரும்பி போவானா, இப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்கியின் பொன்னியின் செல்வன் மூன்றாம் பாகம் கொலைவாள் அத்தியாயம் 45 வானதிக்கு அபாயம். அக்கா, 5 வயசுல நான் காவிரி வெள்ளத்துல மூழ்கினது உனக்கு ஞாபகத்துல இருக்குதா? காவிரி தாய் என்னை எடுத்து காப்பாத்தி படகுல விட்டுட்டு மறைஞ்சு போனது உனக்கு ஞாபகத்துல இருக்குதா இப்படின்னு அருள்மொழிவர்மன் கேட்டிருக்கான். இது என்ன கேள்வி தம்பி? எப்படி அதை என்னால மறக்க முடியும்? பொன்னியின் செல்வன் அப்படின்னு உன்னைய கூப்பிடுறதுக்கு அந்த சம்பவம் தானே காரணம் இப்படின்னு குந்தவை சொல்லிருக்கான். என்ன காப்பாத்தின காவிரி தாய நான் இலங்கையில பார்த்தேன் அக்கா. என்ன, நீ பேசாமையே இருக்க? உனக்கு ஆச்சரியமாவே இல்லையா? ஆச்சரியம் இல்ல தம்பி, ஆனா ஆர்வம் நிறையவே இருக்குது. அவளை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்லு. ஒரே நாள்ல ஒரே தடவையில அத சொல்ல முடியாது அக்கா. முக்கியமானத மட்டும் இப்போ நான் சொல்றேன். அவ என்னைய காவிரி வெள்ளத்துல இருந்து மட்டும் காப்பாத்தல, இலங்கையில பல தடவை என்னுடைய உயிரை காப்பாத்தி இருக்கா. உயிரை காப்பாத்தினது பெருசு கிடையாது அக்கா. எத்தனையோ பேர் தற்செயலா மத்தவங்களோட உயிரை காப்பாத்துவாங்க. அவ என் மேல வச்சிருக்கிற அன்பு இருக்குதே, அதுக்கு இந்த 7-14 உலகம் கூட இணையாகாது. ஏன், நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு கூட அவளுடைய அன்புக்கு அடுத்தபடி அப்படின்னு தான் சொல்லணும். அத சொல்றதுக்கு நீ தயங்க வேண்டாம் தம்பி. உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு அவ்வளவு ஒன்னும் உயர்ந்தது கிடையாது, சுயநலம் கலந்ததுதான். உண்மைய சொல்றேன் தம்பி, எனக்கு இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மைதான் ரொம்பவே முக்கியமானது. அதுக்காக நீ பயன்படுவ அப்படிங்கறதுனாலதான் உன் மேல நான் அன்பு வச்சிருக்கேன். அந்த நோக்கத்துக்கு நீ தடையா இருப்ப அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்னோட அன்பு வெறுப்பா மாறினாலும் மாறிடும். ஆனா அந்த ஊமை செவிட்டு பெண் உன் மேல வச்சிருக்கிற அன்பு அப்படிப்பட்டது கிடையாது. நம்மளுடைய தந்தை கிட்ட 20 வருஷங்களுக்கு மேலா அவளுடைய மனசுல பொங்கி ததும்பிக்கிட்டு இருந்த அத்தனை அன்பையுமே உன் மேல அவ காட்டுறா. அப்படிப்பட்ட அன்புக்கு 14 உலகமுமே இணையாகாதுதான். உனக்கு அது எப்படி தெரிஞ்சது அக்கா இப்படின்னு பொன்னியின் செல்வன் கேட்க, எதை சொல்ற தம்பி? அவ நம்மளுடைய பெரிய தாயார் அப்படிங்கறத தந்தை சொன்னதுல இருந்தும் வந்தியத்தேவர் சொன்னதுல இருந்தும் நான் யூகிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் தம்பி. அவ உன்ன தன்னுடைய சொந்த மகனா நினைச்சுகிட்டு இருக்காளா, இல்ல சக்காலத்தியோட மகனா நினைச்சுகிட்டு இருக்காளா? அந்த மாதிரி ஒரு வேற்றுமை என்னோட மனசுலயும் இல்ல அவளோட மனசுல எல்லளவும் இருக்கிற மாதிரியும் தெரியல. நீ ஏன் அந்த மாதிரி வேற்றுமை படுத்தி பேசுற அக்கா? தம்பி, அந்த ஊமை ஸ்திரீ வீற்றி இருக்க வேண்டிய சிம்மாசனத்துல நம்மளுடைய தாயார் வீற்றி இருக்கா. அது தெரிஞ்சிருந்தும் அவ ஊமையில இவ்வளவு அன்பு வச்சிருக்கா அப்படின்னா அது ரொம்பவே விசேஷமானது இல்லையா? நான் அவளுடைய வயித்துல பிறந்த மகன் இல்ல அப்படிங்கறது அவளுக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும். வயசு வித்தியாசம் தெரியாமலையா போகும்? அவளால பேச முடியாது, மனசுல இருக்கிறத சொல்ல முடியாது. ஏதோ
அவ எழுதி வச்சிருக்கிற சித்திரங்களை காமிச்சா அதுல இருந்து என்னால எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட அவளுடைய அன்பு இருக்கட்டும் அக்கா, நம்மளுடைய தந்தை கிட்ட அவ எப்படிப்பட்ட அன்பு வச்சிருந்திருக்கணும் அப்படிங்கறத நினைச்சா என்னோட நெஞ்சு உடனே உருகி போயிடுது. அக்கா, என்னோட வயசுல அப்பா என்ன மாதிரியே இருப்பாரா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்ல தம்பி, இல்ல, உன்னுடைய வயசுல நம்மளுடைய தந்தை மன்மதனை தோக்கடிக்கிற அழகோட இருந்திருக்காரு. நம்மளுடைய சோழ குலம் வீரத்துக்கு பெயர் போனதே தவிர அழகுக்கு பெயர் போனது கிடையாது. நம்மளுடைய பாட்டனார் அறிஞ்சய தேவர் அழகுல நிகரில்லாத வைத்தும்பராயன் குலத்துல பிறந்த கல்யாணிய மனம் செஞ்சுட்டாரு. கல்யாணிய அறிஞ்சய தேவர் மனம் செய்யும் போது அவ பத்திரி மாசத்து பசும் பொன் மாதிரி இருக்கிற உடம்பும் பூரண சந்திரன மாதிரி இருக்கிற முகமும் கொண்ட புவன மோகினியா விளங்கிட்டு இருந்திருக்கா. இப்ப கூட இவ்வளவு வயசான பிறகும் கல்யாணி பாட்டி எவ்வளவு அழகா இருக்கா அப்படிங்கறத நீயே பாத்திருக்கதானே, அதனால நம்மளுடைய தந்தையும் அவ்வளவு அழகோட இருந்திருக்காரு. சுந்தர சோழர் அப்படின்ற பட்ட பெயரும் அவர் வாங்கியிருக்காரு. நாம நம்மளுடைய தாயார வச்சு பிறந்திருக்கோம். திருக்கோவலூர் மலையமான் வம்சத்துல பிறந்தவங்க அழக வெறுக்கிறவங்க, அழகு வீரத்துக்கு சத்ரு அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படின்னு குந்தவை சொல்லிட்டே இருக்கும் போது, அழகுக்கும் வீரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது, ஆனா அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கறத நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இல்ல அப்படின்னா இப்படின்னு பொன்னியின் செல்வன் முடிக்கிறதுக்குள்ள, இல்லனா அந்த பெண் வானதி எதுக்காக உன்ன தூணோட மறைவுல இருந்து கண்ணிமைக்காம பாத்துக்கிட்டே இருக்க போறா? அதோ அந்த படகுல சேந்த நமுதன் பூங்குழலிய ஏன் கண் கொட்டாம பார்த்து பரவசம் அடைஞ்சுகிட்டே இருக்கான் இப்படின்னு குந்தவை கேட்டிருக்கா. இளவரசன் லேசா புன்னகை புரிஞ்சிட்டு, அக்கா நீ ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து எதுக்கோ போயிட்ட. என்னுடைய பெரியன்னை என் மேல வச்சிருக்கிற அன்ப பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன், அது போனா போகட்டும். இந்த உலகத்துல ஒருத்தர மாதிரியே இன்னொருத்தர் தத்ரூபமா இருக்கிறது அப்படிங்கறது சாத்தியமா அக்கா? ஏன் சாத்தியம் இல்ல? ரெட்டை பிள்ளைகளா பிறந்திருந்தா அது சாத்தியம். இல்ல அப்படின்னா தாயும் மகளும் ஒரே வயசுல ஒரே மாதிரி இருக்கிறதும் சாத்தியம்தான். அதை தவிர இந்த பிரம்மனோட சிருஷ்டியில ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் சம்பந்தமே இல்லாதவங்க, அபூர்வமா ஒரு சில சமயம் ஒரே மாதிரி இருக்கிறதும் உண்டு. பழவூர் ராணியும் இலங்கையில நான் பார்த்த நம்மளுடைய பெரியன்னையும் ஒரே மாதிரி இருக்கிறதா வந்தியத்தேவர் சொல்றது உண்மையா இருக்க முடியுமா? நந்தினி சின்ன பெண்ணா இருக்கும் போதுதான் நான் பாத்திருக்கேன், பழவூர் இளையராணி ஆனதுக்கு அப்புறமா நான் நல்லா பார்த்ததில்ல. உனக்கு என்ன தோணுதக்கா? நான் பழவூர் ராணிய பாத்திருக்கேனே தவிர நம்மளுடைய பெரியம்மாவ பார்த்ததில்ல. ஆனா வந்தியத்தேவர் சொல்றது உண்மையாகத்தான் இருக்கணும். நம்மளுடைய தந்தை சொன்ன வரலாற்றுல இருந்து அத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தம்பி. தந்தையே சொன்னாரா? உன்கிட்டயா? என்ன சொன்னாரு? எப்போ சொன்னாரு? ஒரு சில நாளைக்கு முன்னாடி நானும் வானதியும் தஞ்சைக்கு போயிருந்தோம். அப்போ தந்தை தன்னோட இளம் வயசுல நடந்த சம்பவத்தை என்கிட்ட சொன்னாரு. இலங்கைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தீவுல அவரு தனியா ஒதுக்கப்பட்டதையும் அந்த தீவுல ஒரு ஊமை பெண் அவர்கிட்ட காட்டின அன்ப பத்தியும் சொன்னாரு. பராந்தகர் அனுப்பின ஆட்கள் அவரை அந்த தீவுல கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்ததை பத்தியும் சொன்னாரு. அவருக்கு இளவரச பட்டம் சூட்டின அன்னைக்கு அரண்மனையோட வாசல்ல நின்ன கூட்டத்துல அவளை அவர் பார்த்தாராம். அடுத்த நொடி அவ மறைஞ்சிட்டாளாம். அவளை தேடிட்டு வரத்துக்காக முதன் மந்திரி அனிருத்தர அனுப்பி வச்சாராம். ஆனா அந்த பெண் கலங்கரை விளக்கத்தோட உச்சியில இருந்து கடல்ல குதிச்சு இறந்துட்டா அப்படின்னு அனிருத்தர் வந்து சொன்னாராம். இந்த சம்பவம் நம்மளுடைய தந்தையோட மனசுல 24 வருஷங்களா இருந்துட்டு அல்லும் பகலுமா வேதனைய குடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுகிட்டேன். அவ இறந்துட்டதாவே தந்தை நினைச்சுகிட்டு இருக்காரு. தன்னால தான் செஞ்ச குற்றத்தினால அவ மனம் புண்பட்டு உயிரை விட்டுட்டா அப்படின்னு அவர் நினைச்சுகிட்டு இருக்காரு. தம்பி, சோழ சாம்ராஜ்யத்தை பத்தி நம்ம மனக்கோட்டை கட்டினது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
நீயும் நானும் முயற்சி செஞ்சு நம்மளுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குது. நீ எப்படியாவது இலங்கையில இருந்து அந்த மாதரசிய தஞ்சைக்கு கூட்டிட்டு வரணும். தந்தை கிட்ட அவ இறந்து போகல, உயிரோட தான் இருக்கா அப்படிங்கறத நேர்ல நிரூபிச்சு காட்டணும். இல்ல அப்படின்னா நம்மளுடைய தந்தைக்கு இந்த ஜென்மத்திலயும் மனசாந்தி இருக்காது, மறு ஜென்மத்திலயுமே அவருக்கு நிம்மதி இருக்காது. அக்கா, சமீபத்துல நான் 2-3 தடவை மரணத்தோட வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி இருக்கேன். அப்போ எல்லாம் என்னோட மனசுல என்ன தோணுச்சுன்னு தெரியுமா? பெரியம்மாவ தந்தை கிட்ட கூட்டிட்டு போகாம நம்ம செத்து போறோமே அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் இருந்துச்சு அக்கா. அந்த மாதரசிய நினைக்கும் போது என்னோட உள்ளம் குமுறுது. வாயிருந்தா மனசுல இருக்கிற குறைகளையும் வேதனைகளையும் வெளிப்படையா சொல்லி ஆறுதல் அடையலாம். காது இருந்தா மத்தவங்க சொல்ற ஆறுதல் மொழிகளை கேட்டு துக்கத்தை தீக்கலாம். வாயும் செவியும் இல்லாத ஒருத்தியுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாரு அக்கா. உள்ளத்துல குமுற அன்பையும் ஆர்வத்தையும் துன்பத்தையும் வேதனையையும் கோபத்தையும் தாபத்தையும் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கணும். அதுவும் நம்மளுடைய பெரியன்னை மாதிரி ஆசாபங்கம் அடைஞ்சவளோட மனோநிலைமைய பத்தி சொல்ல வேணுமா என்ன? அவ பைத்தியக்காரிய மாதிரி இலங்கை தீவோட காடுகள்ல சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கிறதுல என்ன வியப்பு இருக்கு? இதையெல்லாம் நினைக்க நினைக்க என்னோட நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குது. அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்து தந்தை கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உண்டாகுது. ஆனா நம்மளுடைய தந்தை அதை விரும்புவாரு அப்படின்னு நினைக்கிறியா அக்கா? தந்தை விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி, நம்மளுடைய கடமை அது தம்பி. இறந்து போனவளோட ஆவி வந்து அவரை துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறதா ராத்திரி நேரங்கள்ல அவர் நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய தந்தை அலர்றாரு. இதனாலேயேதான் அவருடைய உடம்பு குணமடையாம இருக்குது. அது எப்படி உனக்கு தெரிஞ்சதக்கா? இத பத்தியும் தந்தை சொன்னாரா? தந்தையும் சொன்னாரு, என்னுடைய தோழி வானதியும் சொன்னா. வானதி சொன்னாளா? அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அக்கா? நீ அவகிட்ட சொன்னியா என்ன? இல்ல இல்ல தம்பி, தஞ்சை அரண்மனையில ஒரு நாள் நடந்தத அவளுடைய வாய்மொழியாவே சொல்ல வைக்கிறேன். இருந்தாலும் நீ ரொம்ப பொல்லாதவன் தம்பி. சோழர் குலத்தோட பண்பாட்டையே நீ மறந்துட்ட. கொடும்பாளூர் இளவரசி கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசல. சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கூட நீ கேக்கல. மகா வீரனான சிறிய வேளாரோட புதல்விக்கு நீ செய்யற மரியாதை இதுதானா? அழகா இருக்குது தம்பி. அக்கா, வானத்தை கவனிச்சுக்கிறதுக்கு நீ இருக்கும் போது என்ன கவலை எனக்கு? சௌக்கியமா அப்படின்னு நான் விசாரிக்கிறது தான் என்ன? ரொம்ப சரி, கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு. வானதி இங்க வா, உன்ன இளவரசன் நல்லா பாக்கணுமா அப்படின்னு குந்தவை சொல்லிருக்கா. வானதி பக்கத்துல வந்திருக்கா. இளவரசனை பார்த்தும் பாக்காம நின்னுகிட்டு, அக்கா எதுக்காக கற்பனை செஞ்செல்லாம் சொல்றீங்க? உங்களுடைய தம்பி என்ன பாக்குறதுக்கு விருப்பப்படல. அவரோட பார்வை எல்லாமே அதோ ஓடையில இருக்கிற ஓடத்து மேலதான் இருக்குது. அவரு அவசரமா திரும்பி போகணும் போல இப்படின்னு வானதி பட்டு மாதிரி இருக்கிற மிருதுவான குரல்ல சொல்லியிருக்கா. ஓடத்துல இருந்த பூங்குழலிய நினைச்சுக்கிட்டு அவ ஓடம் அப்படின்னு சொன்னா போல. இத கேட்டு இளவரசன் சிரிச்சுக்கிட்டே, அக்கா உன்னோட தோழிக்கு பேச தெரியுதே. நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்த ஊமைகளோட இவளும் ஒரு ஊமையோ அப்படின்னு நான் பயந்தே போயிட்டேன் இப்படின்னு இளவரசன் சொல்லிருக்கான். அக்கா, இவரை பார்த்தா எனக்கு பேச வரதில்ல, எனக்கே நான் ஊமையா போயிட்டேனோ அப்படின்னு ஒரு பயம் வருது இப்படின்னு வானதி சொல்லிருக்கா. ரொம்ப நல்லது. கோடிக்கரையில ஒருத்தன் இருக்கான், பூங்குழலியோட அண்ணன். அவன் மத்தவங்க கிட்ட ஓரளவு தெத்தி தெத்தி பேசுவான். ஆனா அவனுடைய மனைவிய பாத்துட்டா ஊமையா மாறிடுவான். அதனால அவனை அவனுடைய வீட்டுல இருக்கிறவங்க ஊமை அப்படின்னே முடிவு பண்ணிட்டாங்க இப்படின்னு இளவரசன் சொல்லிருக்கான். இந்த குடும்பாளூர் பொண்ணு கொஞ்சம் அந்த மாதிரிதான். முன்னாடி எல்லாம் இவளை கொஞ்ச நேரம் பேசாம சும்மா இருக்க சொன்னா இவளால முடியாது. பேச ஆரம்பிச்சிட்டாலே நிறுத்தவே மாட்டா. நீ முதல் தடவையா இலங்கைக்கு போனியே,
அதுல இருந்து இவளுடைய பேச்சு குறைஞ்சே போயிடுச்சு. தனியாவே போய் உட்கார்ந்துக்கிறா. தனியா போய் உட்கார்ந்துகிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அது போனா போகட்டும். வானதி அன்னைக்கு ராத்திரி தஞ்சை அரண்மனையில நடந்த எல்லா விஷயத்தையுமே இளவரசனுக்கு விவரமா சொல்லு இப்படின்னு குந்தவை சொல்லிருக்கா. கொடும்பாளூர் இளவரசி உட்கார்ந்துகிட்டே அத சொல்லட்டும் அக்கா. அவ இவ்ளோ நேரம் நின்னுட்டு இருக்கிறத பார்த்தா இவளுடைய பெரிய தந்தை அப்படியே உருகி போயிடுவாரு. தென் திசை சைன்யத்தோட சேனாதிபதி என்ன பார்க்கும் போதெல்லாம் இவளை பத்தி விசாரிப்பாரு. நீயோ இவளை பத்தி ஒண்ணுமே சொல்லி அனுப்புறதில்ல. அதனால நான் அவருக்கு பதில் சொல்றதுக்கு முடியாம திண்டாடிக்கிட்டு இருப்பேன் இப்படின்னு இளவரசன் சொல்லியிருக்கான். வானர் குலத்து வீரர் கிட்ட இவளை பத்தி விவரமா சொல்லி அனுப்புனேனே, அவரு உன்கிட்ட சொல்லலையா தம்பி? அவரு சொல்லித்தான் இருப்பாரு அக்கா. இவரோட காதுல ஒன்னும் விழுந்திருக்காது. இவருக்கு எத்தனையோ ஞாபகங்கள் இப்படின்னு வானதி சொல்லிருக்கா. அதுவும் உண்மைதான். உன்னோட ஓலைய பார்த்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயத்திலயுமே என்னோட மனசு போகல. இந்த ஜரத்துக்கு அப்புறமா என்னோட காது கூட கொஞ்சம் மந்தமாத்தான் இருக்குது. உன்னோட தோழிய கொஞ்சம் சத்தமா பேச சொல்லு அக்கா இப்படின்னு அருள்மொழிவர்மன் சொல்லிருக்கான். இதுக்கப்புறமா வானதி தஞ்சை அரண்மனையில குந்தவை துர்கை கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா அவ தன்னந்தனியா மேல் மாடத்துல உலாவ போனதையும் சக்கரவர்த்தியோட அபய குரல் கேட்டதையும் அந்த இடத்துக்கு அவ போய் நின்னு கீழே எட்டி பார்த்ததையும் அங்க அவ என்ன பார்த்தா அப்படிங்கறதையும் விளக்கமா இளவரசனுக்கு சொல்லிருக்கா. நடுவுல நடுவுல வானதி இளவரசனோட முகத்தை ஏறிட்டு பார்க்கும் போதெல்லாம் அப்படியே மெய்மறந்து நின்றுக்கா. இளைய பிராட்டி அவளை உலுக்கி பேச சொல்றது அவசியமா இருந்திருக்கு. இவ சொல்ற எல்லாத்தையுமே ஆர்வத்தோட கேட்டுட்டு இருந்த இளவரசன் கடைசியா தன்னோட தமக்கைய பார்த்து, அக்கா உன்னோட தோழி முக்கியமான ஒரு சம்பவத்தை விட்டுட்டா போலையே. இவ்வளவையும் பார்த்து கேட்டதுக்கு அப்புறமா அவ மூச்சை போட்டு விழுந்திருக்கணுமே. வானத்தி தானத்தோட தலை குனிஞ்சிருக்கா. குந்தவை அவளை அன்பு ததும்ன கண்களால பார்த்து, வானதி கொஞ்ச நேரம் ஓடைக்கரையில போய் உலாவிட்டு வா. இல்ல அப்படின்னா நம்மளுடைய பரிவாரங்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இரு. அருள்வர்மன் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயேதான் இருப்பான். திருப்பியும் நம்ம வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கா. ஆகட்டும் அக்கா, நான் போய் உலாவிட்டு வரேன் இப்படின்னு சொல்லிட்டு வானத்தி துள்ளி குதிச்சு போயிருக்கா. திடீர்னு அவளுக்கு அவ்வளவு குதூகூலம் எப்படி வந்துச்சோ தெரியாது. மலர்ந்த முகத்தோடையும் விரிஞ்ச கண்களோடையும் அவ போறத பாத்துக்கிட்டே இருந்த அருள்வர்மன் அவ மறைஞ்சதுக்கு அப்புறமா அக்காவை பாத்திருக்கான். அக்கா, தந்தையோட புலம்பலோட காரணம் எனக்கு தெரியுது. ஆனா அவர் பார்த்த காட்சிய பத்தி உன்னோட கருத்து என்ன? அவருக்கு முன்னாடி தெரிஞ்ச அந்த தோற்றம் என்னவா இருக்கும்? தந்தையோட மனப்பிரமையா? அப்படின்னா உன்னுடைய தோழிக்கும் எப்படி பிரமை ஏற்பட்டிருக்கும்? தம்பி, தந்தை பார்த்தது பிரமை இல்ல. வானத்தை பார்த்ததும் மாய தோற்றம் கிடையாது. தந்தைக்கு முன்னாடி ஒரு நடுராத்திரி நாடகமே நடந்திருக்கு. அதுல முக்கிய பாத்திரமா நடிச்சவ பழவூர் ராணி நந்தினி தான். அத அப்பயே நான் யூகிச்சு தெரிஞ்சுகிட்டேன். வந்தியத்தேவரும் நீயும் சொன்ன விவரத்துக்கு அப்புறமா அது உறுதியாகுது. அந்த நாடகத்தோட காரணம் என்ன அக்கா? பழவூர் ராணி எதுக்காக அப்படி செய்யணும்? நந்தினிக்கு தன்னோட பிறப்ப பத்தின சந்தேகம் உண்டு. சக்கரவர்த்தி அவளை பார்த்து முன்னாடி ஒரு தடவை நினைவிழந்தது அவளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா அவ தந்தைக்கு முன்னாடி வரதே கிடையாது. இப்படி ஒரு நாடகம் நடத்தினா ஏதாவது உண்மைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவ செஞ்சிருக்கா இப்படின்னு குந்தவை சொல்லிட்டே இருக்கும் போது, தெரிஞ்சிருக்குமா அக்கா அப்படின்னு அருள்வர்மன் கேட்டிருக்கான். அது எனக்கு தெரியாது தம்பி. நந்தினியோட மனச அவளை படைச்ச பிரம்மதேவனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. பழுவேற்றையர் அவகிட்ட படுற பாட்ட நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்குது. தம்பி, கொஞ்சம் முன்னாடி அழக பத்தி பேசணும் இல்லையா? பெண்கள்ல அழகி அப்படின்னா நந்தினி தான் அழகி. நாங்க எல்லாருமே அவளுடைய கால் தூசிக்கு பெறமாட்டோம். நந்தினி முன்னாடி எப்பேற்பட்ட புருஷர்கள் போனாலும் அவங்க
அவளுக்கு அந்த நொடியே அடிமையாயிடுறாங்க. பழவேற்றையர், மதுராந்தகர், திருமலையப்பன், கந்தமாறன், கடைசியா பார்த்திவேந்திரன். அவளுடைய அழகுக்கு பயந்து முதன் மந்திரி அனிருத்தர் அவளுக்கு பக்கத்திலேயே போறதில்ல. ஆதித்த கரிகாலன் அதனாலேயே தான் தஞ்சைக்கு வரதே இல்ல. தம்பி, நந்தினியோட சௌந்தரியத்துக்கு பயப்படாம அவகிட்ட தோத்து போகாம மிஞ்சி வந்தவரு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இப்படின்னு குந்தவை முடிக்கிறதுக்குள்ள, வானர் குலத்து வீரரை தானே சொல்ற அக்கா அப்படின்னு பொன்னியின் செல்வன் கேட்டிருக்கான். ஆமா, அவர்தான். அதனாலேயே தான் அவரை காஞ்சிக்கு ஆதித்த கரிகாலன் கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். எதுக்காக அக்கா? பழவூர் ராணி கடம்பூர் சம்பூரையர் மாளிகைக்கு வரணும் அப்படின்னு நம்மளுடைய தமையனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கா. அவங்களோட சந்திப்ப தடுக்கிறதுக்காக நான் அனுப்பியிருக்கேன். அப்படி சந்திச்சாலும் விபரீதம் எதுவும் நடக்காம இருந்து பாதுகாக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்கேன். கரிகாலனுக்கு நந்தினி நம்மளுடைய தமக்கை அப்படின்ற விஷயம் தெரியாது. நந்தினி நம்மளுடைய உறவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாளா அப்படிங்கறதும் எனக்கு தெரியாது. அவ நம்மளுடைய தமக்கை அப்படிங்கறது நிச்சயம்தானா? அதுல என்ன சந்தேகம் தம்பி? அத நான் தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து என்னோட மனச அடியோட மாத்திக்கிட்டேன். நம்ம குழந்தையா இருக்கும் போது நந்தினிய நான் வெறுத்தேன், அவமதிச்சேன், அவளுடைய அழக பார்த்து பொறாமப்பட்டேன். நீயும் கரிகாலனும் அவ கூட பேசக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டேன். அவ பாண்டிய நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவ மேல நான் வச்சிருந்த அசூயையும் வெறுப்பும் அப்படியே தான் இருந்துச்சு. பழவூர் கிழவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா எத்தனையோ தடவை அவளை நான் பரிகாசம் பண்ணி அவமானப்படுத்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் செஞ்சுக்கிறதுக்கு இப்போ நான் தீர்மானிச்சிருக்கேன் இப்படின்னு குந்தவை சொல்லிட்டே இருக்கும் போது, இப்படி அக்கா, எந்த மாதிரியான பிராயச்சித்தம் இப்படின்னு பொன்னியின் செல்வன் கேட்டிருக்கான். அடுத்த தடவை அவளை சந்திக்கும் போது அவளுடைய காலில் விழுந்து என்னுடைய தப்புகள் எல்லாத்தையுமே மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுக்க போறேன். அதுக்காக அவ என்ன தண்டனை விதிச்சாலும் அத நான் ஏத்துக்க போறேன். அத நான் தடுப்பேன் அக்கா. நீ ஒரு குற்றமுமே செய்யல. நீ யார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. இந்த 7-14 உலகத்துல உனக்கு தண்டனை கொடுக்க கூடியவங்க யாருமே இல்ல. நீ பழவூர் இளையராணி நந்தினிய பார்த்து அசூயை படல. அவதான் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டா, அவதான் உன்னை வெறுத்தா இப்படின்னு பொன்னியின் செல்வன் சொல்லிட்டே இருந்திருக்கான். தம்பி, இலங்கையில பைத்தியக்காரிய மாதிரி திரியற நம்மளுடைய பெரியம்மாவை நினைச்சு நீ நெஞ்சம் குமுறுறதா சொல்லிக்கிட்டு இருந்த. அரண்மனையில சகல சுகபோகங்களோட வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய நந்தினி எப்படியெல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டா அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய இதயம் பிளந்து போற மாதிரி இருக்குது. யாரோ எப்பயோ செஞ்ச தப்புகளுக்காக எனக்கு முன்னாடி பிறந்த தமக்கை இந்த கிழவர் பழவேற்றையரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு இப்படின்னு குந்தவை முடிக்கிறதுக்குள்ள, அக்கா, இது எல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு உனக்கு ஏதாவது தெரியுதா? நம்மளுடைய பெரியம்மா இறந்துட்டா அப்படின்னு தந்தை நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? நந்தினி அனாதைய மாதிரி எங்கேயோ யார் வீட்லயோ வளர்ந்து இந்த நிலைக்கு வரத்துக்கு என்ன காரணம்? இத பத்தி எல்லாமே நான் ராத்திரியும் பகலுமா யோசிச்சுட்டு வரேன். ஆனா இன்னமும் நிச்சயமா என்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த ரகசியங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கவங்க இப்போ 2 பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. நம்மளுடைய பாட்டி செம்பியன் மாதேவிக்கு ஏதோ விஷயமும் தெரிஞ்சிருக்குது. முதன் மந்திரி அனிருத்தருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா அவங்க 2 பேர்கிட்ட இருந்துமே நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அனிருத்தருடைய சீடன் ஆழ்வார்க்கடியானுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் குருவை மிஞ்சினவன் வாயவே திறக்க மாட்டான். தம்பி, அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ எந்த ஒரு அவசரமும் இல்ல. நந்தினியால நம்மளுடைய குலத்துக்கு விபரீதமான அபாயமும் அபகீர்த்தியும் ஏற்படாம நம்ம தடுக்கிறது தான் இப்போ ரொம்பவே முக்கியம். வந்தியத்தேவர் சொன்னாரு, பழவூர் ராணி மீன் சின்னம் பொறிச்ச மின்னல மாதிரி ஒளி வீசிக்கிட்டு இருக்கிற வாள் ஒன்ன வச்சு பூஜை செஞ்சுகிட்டு இருக்கா அப்படின்னு. அத கேட்டதுல இருந்து என்னோட நெஞ்சு பதச்சுகிட்டே இருக்குது. தாம் பிறந்த குலம் சோழ குலம் அப்படிங்கறது தெரியாம பழவூர் ராணி ஏதாவது ஒன்னு செஞ்சிட போறாளே அப்படின்னு கவலையா இருக்குது.
பழவூர் ராணி கிட்ட எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டா என்ன இப்படின்னு பொன்னியின் செல்வன் கேட்டிருக்கான். சொன்னாலும் என்ன பயன் ஏற்படும்னு எனக்கு தெரியாது. நம்ம கிட்ட எல்லாம் அவளுடைய கோபம் அதிகமானாலும் ஆகும். ஆனா நம்மளுடைய கடமைய நம்ம செஞ்சுதான் தீரணும். அதுக்காக வந்தியத்தேவரை நீ அனுப்பி இருக்கிறது சரிதான். ஆனா தந்தை கிட்டயும் இத சொல்ல வேண்டாமா? அவர் எதுக்காக உடல் வேதனை போதாதுன்னு மனவேதனையும் பட்டுட்டு இருக்கணும். நாம உடனே தஞ்சைக்கு கிளம்பலாம் இல்லையா இப்படின்னு பொன்னியின் செல்வன் கேட்டிருக்கான். கூடாது தம்பி, கூடவே கூடாது. ரெண்டு நாட்கள்ல தஞ்சைக்கு நான் கிளம்புறேன். ஆனா இந்த சூடாமணி விஹாரத்துலதான் நீ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். ஏன் அப்படி சொல்ற அக்கா? தந்தையோட கட்டளைய மீறி என்ன இங்கேயே இன்னும் கொஞ்ச நாள் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ சொல்றியா? ஆமா, நீ இப்போ தஞ்சைக்கு வந்த அப்படின்னா நாடு நகரம் எல்லாமே ஒரே குழப்பமா மாறிடும். மக்கள் மதுராந்தகர் மேலையும் பழுவேற்றையர்கள் மேலையும் ஒரே கோபமா இருக்காங்க. உன்னை சிறைப்படுத்தி கொண்டு வர சொன்னதுக்காக சக்கரவர்த்தி மேல கூட ஜனங்கள் கோபமா இருக்காங்க. உன்னை இப்போ அவங்க பார்த்தா மக்களோட உணர்ச்சி வெள்ளம் பொங்கி பெருக ஆரம்பிச்சிடும். அதோட விளைவுகள் என்ன ஆகுமோ தெரியாது. உடனே உனக்கு பட்டாபிஷேகம் கட்டணும் அப்படின்னு ஜனங்க கூச்சல் போட்டாலும் போடுவாங்க. தஞ்சை கோட்டையையும் அரண்மனையையும் முற்றுகை செய்வாங்க. ஏற்கனவே மனசு புண்பட்டு இருக்கிற நம்மளுடைய தந்தையோட உள்ளம் இன்னும் புண்ணாகும். தம்பி, ராஜ்யத்துக்கு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு தான் உன்னை நான் வர சொல்லி ஓலை எழுதி அனுப்புனேன். அதே காரணத்துக்காக தான் இப்போ நீ திரும்பி இலங்கைக்கே போயிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் இப்படின்னு குந்தவை முடிக்கிறதுக்குள்ள, அக்கா, அது ஒரு நாளும் நடக்காத காரியம். நம்மளுடைய தந்தைய பாக்காம நான் திரும்பி போக மாட்டேன். தஞ்சைக்கு நான் ரகசியமா வர்றது நல்லது அப்படின்னு நீ நினைச்சா அப்படியே நான் செய்யறேன். ஆனா சக்கரவர்த்திய நான் பார்த்தே தீரணும். அவர்கிட்ட என்னை காப்பாத்தின காவிரி அம்மன் யாரு அப்படிங்கறத சொல்லணும். இதையெல்லாம் நானே சமயம் பார்த்து சொல்றேன். நீ வந்துதான் தீரணுமா? நேர்ல பார்த்து நானே சொன்னேன் அப்படின்னா தந்தைக்கு பூரணமான நம்பிக்கை வரும். என்னோட மனசும் ஆறுதல் அடையும். பெரியம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்கு அவருடைய அனுமதியையும் நான் வாங்கிப்பேன். அருள்வர்மா, உன்னோட இஷ்டத்துக்கு நான் குறுக்கு நிக்க போறதில்ல. ஆனா இன்னும் ஒரு வார காலத்துக்கு நீ சூடாமணி விஹாரத்துல இரு. தம்பி, நான் முன்னாடியே தஞ்சைக்கு போறேன். நீ வந்திருக்கிறதா நம்மளுடைய தந்தை கிட்ட சொல்லி நான் செய்திய அனுப்புறேன். தம்பி, நான் இங்க உன்னை தேடி வந்தது உன்னை பாக்குறதுக்காக மட்டும் கிடையாது, உன்கிட்ட ஒரு வரத்தை கேட்டு வாங்கிட்டு போறதுக்காகவும் தான். அதை நிறைவேற்றி வச்சிட்டா பின்னாடி உன்னை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆண் பிள்ளைகள் அபாயத்துக்கு உட்பட வேண்டியவங்கதான். வீர பராக்கிரமங்கள்ல இணை இல்லாதவன் அப்படின்னு நீ புகழ் பெறணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை. ஆனா மறுபடியும் நீ உன்னை அபாயத்துக்கு உட்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கோரிக்கைய நிறைவேற்றி வைக்கணும் இப்படின்னு குந்தவை பீடிகை போட்டிருக்கான். இவ்வளவு பெரிய பீடிகை எதுக்காக அக்கா? நீ சொல்றது எதுவா இருந்தாலும் நான் அதை இதுவரைக்கும் மறுத்திருக்கேனா? மறுத்தது இல்லதான். அந்த நம்பிக்கையோட தான் இப்போ நான் இத கேட்க போறேன். ஆதித்த கரிகாலன் கல்யாணம் செஞ்சுக்கவே இல்ல. இனிமேலும் கல்யாணம் செஞ்சுப்பான் அப்படின்னு எனக்கு தோணல. சுந்தர சோழருடைய குலம் உன்னாலதான் விளங்கணும். என்னுடைய விருப்பத்தை இந்த விஷயத்துல நீ நிறைவேற்றி வச்சே தீரணும் இப்படின்னு குந்தவை முடிக்கிறதுக்குள்ள, உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றுறதுக்கு சம்மதம் சொன்னா எனக்கு பிடிச்சமான பெண்ண கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு நீ சம்மதம் கொடுப்பதானே அக்கா இப்படின்னு பொன்னியின் செல்வன் கேட்டிருக்கான். இது என்ன இப்படி கேக்குற? 20 வருஷங்களா நம்மளுடைய விருப்பங்கள் மாறுபட்டது இல்லையே, இதுல மட்டும் தனியா எதுக்காக சம்மதம் கேக்குற? அக்கா, அதுக்கு காரணம் இருக்கு. நான் கல்யாணம் செஞ்சுக்க போற பெண் நான் கண்டுட்டு இருக்கிற பகல் கனவை நிறைவேற்றுறதுக்கு ஒத்தாசையா இருக்கணும் இல்லையா? தம்பி, உன்னோட பகல் கனவுகளை ஒரு பெண்ணோட ஒத்தாசையோடையா நிறைவேற்றிக்கிறதுக்கு ஆசைப்படுற இப்படின்னு குந்தவை கேட்டிருக்கா. அந்த சமயத்துல ஐயோ ஐயோ அக்கா அக்கா அப்படிங்கிற அபய குரல் கேட்டிருக்கு. அந்த குரல் வானத்தியோட குரல் தான்.
இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றதுங்க. அடுத்த அத்தியாயத்துல வானதிக்கு என்ன அபாயம் நடந்துச்சு, எதுக்காக அவ அபய குரல் கொடுக்கறா, பொன்னியின் செல்வன் வானதிய போய் காப்பாத்துறானா, ஓடத்துல இருக்கிற சேந்தனமுதனும் பூங்குழலியும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, பொன்னியின் செல்வனும் குந்தவையும் இதுக்கப்புறமா என்ன விஷயங்கள் பேச போறாங்க, பொன்னியின் செல்வன் யார கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்றத சொல்றானா, குந்தவை சொன்ன மாதிரியே அவளும் வானதியும் தஞ்சாவூர் போறாங்களா, பொன்னியின் செல்வன் சூடாமணி விகாரத்துல இருக்க போறானா, வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் காஞ்சிக்கு போய் சேர்ந்தாங்களா, இப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டினியூஸா எங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அடுத்த அத்தியாயத்துக்காக காத்திருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.